வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 5th யூனிட்டோட 2வது செயற்பாடை தாங்க பார்க்க போகிறோம். பாடப்பகுதியில் நமக்கு காரியாசன் இயற்றிய சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிற பாடல் தாங்க அமைஞ்சிருக்கு. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சரியாங்க, அவை 11 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அதை வந்துட்டு 11 கீழ்கணக்குன்னு தொகுத்திருக்கிறாங்க. சிறுபஞ்சமூலம் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, இதில் ஒன்று தாங்க சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். இதோட பொருள் வந்துட்டு 5 சிறிய வேர்களாங்க. அந்த 5 சிறிய வேர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதுதாங்க அந்த 5 வேர்கள். இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. இந்த வேர்கள்லாம் வந்துட்டு உடலின் நோயை போக்குதாங்க. அதுபோல சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் வந்துட்டு காரிங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கருங்க, அவரோட மாணவர் இவர். ஆசான் அப்படிங்கிறது வந்துட்டு தொழில் அடிப்படையில் அமைந்த பெயருங்க. அது மாக்காரி ஆசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறதுங்க. அவ்வளோதாங்க இதில் இருக்கிற முக்கியமான நூல்வழின்னு வச்சுங்க. நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம், சீரீஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கங்க.